ஹலோ, நீங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்களாம் எங்களோட பேரை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறோம். நீயும் என் கூட சேர்ந்துக்கிறியா? ஆனால் எனக்கு உங்கள் பேர்லாம் தெரியாது. என் பேரு ஜேசன். என் பேரு பிள்ளைகளே. என் பேரு அனைத்து கொண்டு. என்னோட பேரு பிள்ளைகளின் மேல். என்னோட பேரு கைகளை வைத்து. என்னுடைய பேரு பிள்ளைகளை. ஓ, நானும் சொல்றேன். என் பேரு ஆசீர்வதித்தார். என்னோட பேரு மார்க்கு 10, 16. மியூசிக் ஓடும்போது நாங்க எல்லாரும் சுத்தி சுத்தி வருவோம். இந்த விளையாட்டுல யார் அவுட்டோ அவங்க நடுவுல நிக்கணும். மியூசிக் நிறுத்தும் பொழுது யார் என் முன்னாடி நிற்கிறார்களோ அவங்களுடைய பேரை நான் சொல்லணும், சரியா? ஜானி, நீ எங்க கூட விளையாட வரியா? நான் ரெடி, நான் ரெடி. அனைத்து கொண்டு. பிள்ளைகளை கைகளை வைத்து. ஆசீர்வதித்தார். ஜானி, இந்த விளையாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய கரத்தால் அநேகரை தொட்டு சுகப்படுத்தினார். ஒரு நாளே சின்ன பசங்க கொஞ்சம் பேர் ஏசப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி ஏசப்பாவை பார்க்க வந்த பிள்ளைகளை சீஷர்களாக வந்து சின்ன பசங்களை ஏசப்பா கிட்ட போக முடியாதபடிக்கு தடுத்துட்டாங்க. ஏசப்பா வந்து அவங்கள நல்லா திட்டி சின்ன பசங்களை என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏசப்பாக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்களோட பேரெல்லாம் சேர்த்து நீ படிச்சனா அவருக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றது உனக்கே புரியும். சரி, இப்போ எங்கள் எல்லாரோட பேர் என்னன்னு சொல்லு பார்ப்போம். பிள்ளைகளை அணைத்து கொண்டு, பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். மார்க்கு 10, 16. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே உங்களோட எல்லா பேரையும் நான் கரெக்டாக சொல்லி நான் ஜெயிச்சிட்டேனே. ஆஹா ஜானி, எல்லாரோட பேரையும் கரெக்டாக சொல்லிட்டேல.